நம்ம வீடியோவில் கேல்குலஸ்னா என்ன அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து கேல்குலஸ் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுவோம், அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும் சொல்லிகிட்டே வருவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக உருவானது, அப்புறம் அது ஒரு டேஞ்சண்ட்டாக ஒருத்தர் வந்து இமேஜின் பண்ணார், அப்புறம் ரெண்டு பேருமே வந்து அதுக்கு சண்டை போட்டாங்க, கேஸ் ஃபைல் பண்ணாங்க, அது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கதையோட சேர்த்து ஒரு மாதிரி கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கேல்குலஸ் வந்து அந்த சீரீஸ் ஆஃப் வீடியோஸில் பார்ப்பீங்க. ஒரு ஃபைவ் வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்படி தான் கேல்குலஸை வந்து நாம் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுமா, வேறு விதமாக விஷுவலைஸ் பண்ணி பார்க்க வழி இல்லையா? டிஸ்டன்ஸுக்கு குறித்து அதில் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுங்கிறது கேல்குலஸோட ஒரு அப்ளிகேஷன், அது வந்து அதுதான் கேல்குலேஷனோட டெஃபினிஷன் கிடையாது. கேல்குலஸுக்கு என்ன தான் டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ட்யூட்டிவாக இதுதான் கேல்குலஸ் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போகிறோம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நமக்கு தெரிய வேண்டியது லிமிட்னா என்ன அப்படின்னு தெரியணும். லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய ஆர்ட் உடன் ஆர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து சின்ன சின்ன இடத்துல வந்து உடஞ்சிருக்கும். இப்போ வந்து ஒரு உடன் ஆர்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கர்வில் வந்து இங்கே வந்து உடஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போது இது வந்து உண்மையிலே எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்படி இங்கே ஒரு லைன் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக இதை வந்து ஜாயின் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, கரெக்டாக? ஏன்னா லெஃப்ட் சைடும் இந்த பாயிண்ட்டை நோக்கி வருது, ரைட் சைடும் இந்த பாயிண்ட்டை நோக்கி வருது. ஸோ ரெண்டுமே வந்து ஜாயின் ஆகிட்டு இந்த மாதிரி ஃபில் ஆகிடும் இல்லையா? இந்த மாதிரி கேர்வில் மேத்தமேட்டிக்கல் ஃபங்க்ஷன் கேர்வாக வரையும் போது அதில் சில கேப்பெல்லாம் இருக்கும். அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் சைடு வர்றதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு, ரைட் சைடு வர்றதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு, அது கரெக்டாக எங்கே நிற்குதோ அதுதான் அந்த பாயிண்ட்டோட வேல்யூவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் அசியூம் பண்ணுவோம். இப்போ வந்து இன்னொரு உடன் ஆர்டிஃபேக்ட்டு காமிக்கிறேன். இது அதுவும் உடஞ்ச பீஸ் தான், இங்கே ஒரு பீஸ் வந்து மிஸ் ஆகுது. இது வந்து எப்படி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? இது வந்து சொல்லவே முடியாது. இது வந்து கீழே இருந்து வந்திருக்கலாம், மேலேருந்து வந்து ஜாயின் ஆகிருக்கலாம், இல்லை கீழேருந்து மேலே 45 டிகிரி வந்து உடஞ்சிருக்கலாம். இதில் வந்து நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அது எங்கே வேணால் இருந்திருக்கலாம். இது வந்து இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு ஜாயின் பண்ணணுன்னா நம்ம வந்து பல மெத்தடில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஆன்சர் வந்து கிடையாது. இந்த மாதிரி கிராஃபில் வந்து லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். எக்ஸ் பை எக்ஸ் அப்படிங்கிற கிராஃப் வந்து வரைஞ்சோம்னா, இப்போ வந்து இதில் ஒரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 1 by 1 1, 2 by 2 ஒன்று, 3 by 3 ஒன்று, -1 by -1 ஒன்று, -2 by -2 ஒன்று, இந்த மாதிரி இந்த கிராஃப் வந்து போய்கிட்டே இருக்கும். எல்லாமே எந்த வேல்யூ போட்டாலும் டெசிமல் 0.5 by 0.5 ஒன்று. ஸோ இந்த மாதிரி 1 இந்த கிராஃப் வந்து போய்கிட்டே இருக்கும். ஆனால் 0 by 0, எக்ஸுக்கு வந்து 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 by 0 அப்படிங்கிறது வந்து அன்டிஃபைன்டு. ஏன்னா எனித்திங் பை ஜீரோ வந்து இன்ஃபினிட்டி, 0 by anything வந்து 0. அப்போது இதில் எந்த 0 வந்து ப்ரைமரியாக கன்சிடர் பண்ணுறதுன்னு தெரியாது. 0 by 0 அப்படிங்கிறது வந்து அன்டிஃபைன்டு, அது வந்து யாருக்குமே அது எங்கே இருக்கும்னு தெரியாது, அதோடய வேல்யூ யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரைட் சைடெல்லாம் எந்த நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம், எல்லாமே ஒன்றாவே இருக்குது. லெஃப்ட் சைடெலாம் எதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம், அதுவும் ஒன்றாவே இருக்குது. இந்த வேல்யூ வந்து நான் குறைச்சிக்கிட்டே வந்தேன், -0.00001 டிவைடட் பை அதே மாதிரி 0.0001 போட்டாலும் எனக்கு 1 தான் ஆன்சரு. இதே நெகட்டிவில் நான் போட்டு பார்த்தாலும் எனக்கு 1 தான் ஆன்சரு. ஸோ அப்போது அந்த இடத்துல 0 by 0 அப்படிங்கிறது 1 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் அசியூம் பண்ணுறேன். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, x by x இஸ் ஈக்குவல் டு 1. இந்த லிமிட்டை எடுத்துட்டு வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுவாக இருக்கும்போது, எக்ஸ் பை எக்ஸ் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அன்டிஃபைடு, அது யாருக்குமே வேல்யூ தெரியாது. ஆனால் ஒருவேளை நாம் அந்த கிராஃபை வந்து இமேஜினரியாக எக்ஸ்டெண்ட் பண்ணால் அது எங்கே போகும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லிமிட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது இன்னொரு கிராஃப் பார்ப்போம். ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 ஃபார் x<5, y இஸ் ஈக்குவல் டு 3 ஃபார் x<5. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்குன்னா, இதுலேயும் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 என்ன நாம் டிஃபைனே பண்ணலை. இப்போ வந்து லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 5 இதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எதிர் 3 சொல்லலாம், 2 சொல்லலாம், எப்படி வேணால் அந்த கிராஃப் வந்து ஜாயின் பண்ணலாம். ஸோ நான் இமேஜினரியாக அதை வந்து கனெக்ட் பண்ண முடியாது. இதுக்கு வந்து லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், இவ்வளோ தான் லிமிட்டு. இப்போ வந்து நார்மல் கிராஃபுக்கு கூட நம்ம லிமிட் போடலாம். இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுப்போம். இந்த கிராஃபுக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டு போட்டோம் அப்படின்னு, லிமிட் வென் எக்ஸ் டென்ஸ் டு 0 என்னன்னு பார்த்தோம்னா,
மேலேருந்தும் ரைட் சைட்லேருந்தும் அது வந்து ஜீரோவை நோக்கி வருது, லெஃப்ட் சைட்லேருந்தும் ஜீரோ நோக்கி வருது. ஸோ அங்கே வந்து எவன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அப்போ வந்து ஒய்யோட வேல்யூ ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணுறோம். இது வந்து லிமிட்டு போட்டாலும் லிமிட்டும் ஜீரோ தான், ஈக்குவல் டுவும் ஜீரோ தான் இதுக்கு. அந்த அந்த வுடன் ஆர்டிஃபேக்டில் எப்படி நம்மளாக ஒரு இமேஜினேஷனில் ஃபில் பண்ணோமோ அந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் கிராஃபியும் வந்து இமேஜினரியாக ஃபில் பண்ணுறோம். இவ்வளோ தான் லிமிட்ஸ். இந்த லிமிட்ஸுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா டிஃபரன்சியேஷன் வந்து ஈஸி. இது இதை வச்சு தான் டிஃபரன்சியேஷனே, இதுதான் ஹோல் கான்செப்ட், இதுதான் பேஸ். இது மேலே தான் வந்து டிஃபரன்சியேஷன்ற பில்டிங் வந்து கட்டணும். இப்போது இந்த பேஸ் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பில்டிங்கை இப்போ கட்டலைனாலும் நீங்கள் திரும்ப இன்னொரு வாட்டி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ வந்து நாம் இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஒரு ஸ்கொயர் இருக்குதுன்னு வச்சுப்போம். இந்த ஸ்கொயருக்கு ஒரு ஏரியா இருக்குது. ஸ்கொயரோட சைடு வந்து எக்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஏரியா வந்து எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த ஸ்கொயரோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இப்போ இந்த ஸ்கொயரோட சைஸ் வந்து எக்ஸ்னு வச்சுப்போம். இதை நான் வந்து எக்ஸு ப்ளஸ் டிஎக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேன். டூலேருந்து த்ரீ வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா டூ ப்ளஸ் ஒன் இன்க்ரீஸ் பண்ணுறேன். டூவை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிறேன், ஒன்னை வந்து டிஎக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து எனக்கு எவ்வளோ ஏரியா வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிற வேல்யூ வந்து வேணும். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு ரெக்டாங்கிள் ஒரு ஸ்கொயர் வந்து இருக்குது. இந்த ரெக்டாங்கிள் ஒரு ரெக்டாங்கிளோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு இன்டு டிஎக்ஸ். இதே மாதிரி ரெண்டு இருக்குது, அப்போது 2x dx. இங்கே சைடில் வந்து dx ஸ்கொயர். இதுதான் இந்த ஸ்கொயரோட சேஞ்ச் இன் ஏரியா. இப்போ எனக்கு என்ன வேணும்னா இது டிவைடட் பை சேஞ்ச் இன் ஏரியா டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ். அப்போ தான் எனக்கு வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2x dx ப்ளஸ் dx ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை dx அப்படின்னு வந்து எனக்கு வரும். இதில் வந்து இப்போ நான் பிரித்து எழுதுனேன்னா 2x dx பை dx ப்ளஸ் dx ஸ்கொயர் டிவைடட் பை dxன்னு வரும். இப்போ வந்து எனக்கு என்ன வேணும்னா சேஞ்ச் இன் சைடு வந்து ஜீரோவாக இருக்கும்போது சேஞ்ச் இன் ஏரியா எவ்வளோ இருக்கும் அப்படின்றது வேணும். சேஞ்ச் இன் சைடு ஜீரோவாக இருந்ததுன்னா சேஞ்ச் இன் ஏரியாவும் ஜீரோவாக தான் இருக்கும். இது வந்து இன்டிட்டர்மினேட் ஃபார்ம், இது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நான் நினைப்போம். ஆனால் அதான் கிடையாது. சேஞ்ச் இன் ஏரியா வந்து ஜீரோ டுவர்ட்ஸ், இதுக்கு தான் அந்த லிமிட்டை வந்து நம்ம முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சேஞ்ச் இன் ஏரியா வந்து வென் லிமிட் டென்ஸ் டு ஜீரோ, அது வந்து ஜீரோவை நோக்கி போகும்பொழுது சேஞ்ச் இன் ஏரியா எதை நோக்கி போகுது அப்படிங்கிறத வந்து நாம் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் இப்போ வந்து டிஎக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ அப்படின்னு போடுறோம். ஸோ வந்து இப்போது மேலேயும் டிஎக்ஸு கீழேயும் டிஎக்ஸு டென்ஸ் டு ஜீரோ, எக்ஸ் பை எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ வந்து ஒன் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அது வந்து அது கேன்சல் ஆகிடும். டிஎக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டிஎக்ஸ், இதை வந்து எப்படி பிரித்து எழுதலாம்னா டிஎக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு டிவைடட் பை டிஎக்ஸ்னு எழுதலாம். டிஎக்ஸ் பை டிஎக்ஸ் வந்து ஈக்குவல் டு ஒன்னு வந்துடும். ஸோ வந்து வெறும் ஆன்சர் வந்து டிஎக்ஸு வென் டிஎக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ. எக்ஸு இப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸு வென் எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ என்னென்னு அதுவும் முன்னாடியே பார்த்தோம், விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது இந்த வேல்யூ வந்து ஃபுல்லாகவே கேன்சல் ஆகிடும், எனக்கு வந்து 2x வரும். இந்த ஸ்கொயரோட ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயரை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணேன்னா எனக்கு 2x வருது. இது இந்த மாதிரி நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் 2x அப்படின்னு சொல்லி. இந்த 2xங்கிறத இந்த டயக்ராமேட்டிக்காக எப்படி பார்க்கலாம் அப்படின்னா நான் ஒரு பாயிண்டில் அந்த 0x dx வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த ஒரு சின்ன இடத்துல அது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அந்த ரெண்டு சைடு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் எனக்கு. ஸோ அந்த ரெண்டு சைடு மட்டும்தான் எனக்கு வந்து சேஞ்ச் இன் இது சேஞ்ச் இன் வந்து ஏரியாவாக இருக்கும், எனக்கு அந்த விட்டே இருக்காது. டிஎக்ஸ் டென்ஸ் டு ஜீரோன்னு இருக்கும்போது அந்த ரெண்டு சைடு மட்டும்தான் 2x அவ்வளோதான் வந்து சேஞ்ச் இன் ஏரியாவாக இருக்கும். இப்போ இதே மாதிரி சர்க்கிள் எடுத்துப்போமே. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட ரேடியஸை வந்து நான் ஆர் ப்ளஸ் டிஆர், டிஆருங்கிற கொஞ்சம் வேல்யூக்கு வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். எப்படி வந்து அதோட சைடு ஸ்கொயரோட சைடை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த இன்க்ரீஸ் பண்ண ரெண்டு சைடு மட்டும் எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சோ அந்த மாதிரி இதோட ரேடியஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா ரேடியஸுங்கிறது எல்லா சைடுமே இருக்கும் சர்க்கிளுக்கு, அதனால் அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டிஎக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ, அதனால் அதுக்கு ஏரியாவே இருக்காது, அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் இன் ஏரியா. இப்போ வந்து ஸ்கொயர் சர்க்கிளோட ஏரியா பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர், சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 2πr. பை ஆர் ஸ்கொயரை ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா சேஞ்ச் இன் ஏரியா வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 2πr. இதுதான் வந்து அதோட சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூவாக வந்து நமக்கு இருக்குது. இது வந்து 2 டைமென்ஷனுக்கு மட்டும் இல்லை, 3 டைமென்ஷனுக்கும் இப்படி வந்து பண்ணலாம். இப்போ வந்து ஒரு சிலிண்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த சிலிண்டரோட சைடு ரேடியஸை நான் சேஞ்ச் பண்ணேன்னா அந்த சிலிண்டரோட வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத வந்து நான் பார்க்கணும்.
சிலிண்டரோட ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இப்படி வந்து அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வென் டிஎக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ அப்படிங்கும்போது அந்த ஒரு சர்ஃபேஸ் மட்டும்தான், இதை வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர்னு சொல்லுவோம். ஸோ வந்து அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2πRH. இப்போ வந்து நீங்கள் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சு ஆரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா பை டிஆர் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டருக்கு 2πRH. இதுவே எனக்கு ஹைட்டு சேஞ்ச் ஆச்சுன்னா வால்யூம் எவ்வளோ சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணுன்னா நான் வந்து ஹைட்டை சேஞ்ச் பண்ணால் அதோடய வால்யூம் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். வென் டிஎக்ஸ் டென்ஸ் டு ஜீரோ அப்போ வந்து அந்த சர்க்கிள் மட்டும்தான், அந்த சர்க்கிளோட ஏரியா என்னவோ அவ்வளோதான் அதோட எனக்கு வந்து சேஞ்ச் இன் வால்யூமாக இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு பையார் ஸ்கொயர். அதே பையார் ஸ்கொயர் ஹச்சை ஹச்சை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா, வித் ரெஸ்பெக்ட் டு டி ஹச்சை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பையார் ஸ்கொயர் வந்துடும். இந்த மாதிரி வால்யூமை வச்சும் நாம் வந்து டிஃபரன்ஷியேஷனை அசியூவ் பண்ணலாம். ஸோ வந்து நாம் இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கை பற்றி பேசலாம்.